ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அணுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் தீபம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சோதனையில் உள்ளவங்களை கூட சாதனை செய்ய வைக்கக்கூடிய நமது ராஜயோகம் தினப்பல நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான அம்சங்களையும் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள் வானவியல் மற்றும் எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய நாளுக்கு உண்டான பிறப்பு எண் விதி எண் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு உண்டான தினப்பலன். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இன்றைய நாளில் சொந்த கஷ்டம் தீருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற விவரம். ஒவ்வொரு ராசிக்குமே இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் வந்து சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய விரிவான விளக்கங்கள், இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகள் நிறைந்த நம்மளுடைய ராஜயோக தினப்பலன் நிகழ்ச்சியில இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை முதல்ல பார்க்கலாம். 19/11/2017 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. மாலை 7:12 பின்பு துவிதியை. நட்சத்திரம் அனுஷம். 10:31 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய நாளுக்கு உண்டான பிறப்பு எண் 1, விதி எண் 4.
பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாக அமைய பெற்ற மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து, அதாவது புதாத்திய யோகம் இருந்துட்டு இருக்கிறதுனால இன்றைய சந்திராஷ்டிரமம் நிச்சயமாக உங்களை பாதிக்காதுங்க. புதாத்திய யோகத்தோடு சந்திர பகவான் இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலங்கள் இல்லாத சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியங்களும். கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை சங்கடமாக நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே இன்றைய நாளில் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியமும் மிகுந்த சூழ்நிலைகளை தகுந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைதுங்க. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாதூர் ஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால தாயாருடைய உடல் நிலையில அக்கறை செலுத்திக்கணுங்க. குபேர வழிபாட்டால் அபார நன்மைகள் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிஷ்டையன் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் SQ. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமான நாள். அதாவது நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஆடம்பரமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தேவைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும், மற்றவங்களுக்கு மத்தியில் பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடிய பாக்கியமும், அயல்நாட்டு பாக்கியங்கள் அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும், விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு விளைச்சல் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையும், விசா எடுத்து வெளிநாடு போறவங்களுக்கு வெகுமதி கூடக்கூடிய பாக்கியமும் மிகுந்த நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி சகோதர ஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால சகோதர சகோதரி வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் உருவாகும். தீப வழிபாட்டால் கோபம் குறையக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் 3, அதிர்ஷ்ட நிறம் பால் வெண்மை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KR. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடும் சந்திர பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால 2 பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். தானாகவே நாம் வந்து இருக்கிற கடனை கட்டி ஏதோ ஒரு சொந்த வீடு வாங்கி வாழ்ந்தா போதும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலங்கள் மாறி சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்களையும், இருக்கிற கடன் மட்டுமல்ல நீங்கள் 4 பேர்த்துக்கு கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய அளவுக்கு மிகுந்த வருமானமும் வெகுமானமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள பெண்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு மதித்து நடக்கிறது நல்லது. பிறை வழிபாட்டால் நிறை காணக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் 8, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் JR. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டு முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி நீச்சம் பெற்று இருந்தால் கூட புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகமும் சூரிய பகவானோடு சேர்ந்து அமாவாசை யோகமும் இருக்கிறதுனால அற்புதமான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே கிடைக்குங்க. எது எப்படி இருந்தாலும் பகல்ல பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லக்கூடிய கிராம பழமொழியை மதித்து ஓரளவு கவனமான வார்த்தைகளை வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, அதாவது தானங்களில் சிறந்தது அன்னதானம் அப்படிங்கிறத விட நிதானத்தை கடைபிடிக்கிறது நிச்சயமான நல்லது. நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி மட்டுமல்லாமல் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்களும் அவ்வப்பொழுது வந்து போகும். ஆறுமுக வழிபாட்டால் ஏறுமுகம் காணக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் 6, அதிர்ஷ்ட நிறம் வாடாமல்லி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HB. வீரமான குணமும் ஈரமான மனமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்மராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயமும் மனு உறுதியும் அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைதுங்க. நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் புதாத்திய யோகத்தோடு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் என்னதான் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தால் கூட அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் விலகி மனோ ரீதியான சந்தோஷம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு, பொதுவாக அரசாங்கத்தில் வந்து உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, பொதுவாக அரசாங்கத்துறையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வும், அரசாங்கத்தில் வந்து வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு செய்தியும்,
அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு வெளி வட்டாரங்களில் மிகப்பெரிய மதிப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர எண்ணங்களை அடியோடு தவிர்த்துக்கிறது நல்லது. அர்ஜனையால் பிரச்சனை குறையக்கூடிய இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் 5, அதிர்ஷ்ட நிறம் சென் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HQ. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அரிய நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தால் கூட லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வலிமையோடு இருந்துட்டு இருக்கிறதுனால கதை, கட்டுரை, சினிமா துறை, பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு இதுவரையில் எங்கும் காணாத ஏற்றங்களும், பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியமும், விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியோடு கூடிய மிகப்பெரிய நன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைதுங்க. அஸ்டோ பயோரித சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால கடன் கொடுக்கறதுல வந்து கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமைதுங்க. வஸ்திரதான பிரார்த்தனையால் வளமும் நலமும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் OA. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் இயல்பாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைதுங்க. ஜென்ம ராசியிலேயே நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் ஆட்சி பெற்று குரு பகவானோடு சேர்ந்து இன்றைய லக்னமாகவும் அமைஞ்சிருக்கிறதுனால தனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தி யோகம் இருக்கிறதுனால நிச்சயமான மேன்மைகளை நிதர்சனமாக சந்திக்கக்கூடிய நாளாகவும், ஆண்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய நாளாகவும், அடுத்தடுத்து நன்மைகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்பட்டு மறையும். பருப்பு தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உடல் உறுப்பு பாதிக்காத இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட 5, அதிர்ஷ்ட நிறம் யானை நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HB. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உதவிகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய உபயோகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே அமாவாசை யோகமும் புதாத்தி யோகமும் இருக்கிறது. அதே மாதிரி உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிகாரத்தோடு மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும், எதிர்பார்த்த உதவியும் எதிர்பாராத பதவியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், அரசாங்க துறையில் தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் மாபெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால அப்பாவளி சொத்துக்கள் மூலமாக தப்பான சந்தேகங்கள் ஏற்படும். முருக வழிபாட்டால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் 5, அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் YO. தன்மானமும் தயாள குணமும் நிறைந்து காணக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் பொலிவு கூடக்கூடிய நாளாகவும், உறுதியான கொள்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சனி பகவானும் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆசிரிய தொழிலில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மை கிடைக்கக்கூடிய காலமாகவும், ஆடிட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த நாளாகவும், பால் வியாபாரம் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பல வகையிலும் பண வரவு அதிகமாகக்கூடிய நாளாகவும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அம்மன் வழிபாட்டால் அதிர்ஷ்டம் கூடக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LS. மனோபலமும் மதிநுட்பமும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமையான செயல்களை பயன்படுத்தி எளிமையான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது. உபஜய லாபஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதச்சந்திர யோகம் புதாத்தி யோகம் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் தொழில் அப்படிங்கிறது அடுத்தவங்க முன்னாடி தொழில் நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தால் கூட இன்றைய நாளில் உண்மையாலுமே அந்த தொழிலில் வருமானம் வந்து உங்களுடைய வெகுமானம் உயரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். பெண் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய நாளாகவும், பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஆறுதலாக பேச வேண்டிய மனைவி அதிகாரமாக பேசக்கூடிய சூழ்நிலை அதிகமாகும்.
விருட்ச வழிபாட்டு மூலமாக வெற்றி கிடைக்கக்கூடிய இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் YS. கலவரம் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று குரு பகவானோடு சேர்ந்து, அதாவது அஸ்திரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான அதிகார யோகம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அடங்கி போகிறது அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையில் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புத நாளாக இன்றைய நாள் அமையும். பழைய கடன் எதுவாக இருந்தாலும் அந்த கடன் தீரக்கூடிய பாக்கியமான பண வரவுகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும், மனைவி வகையில் வந்து சந்தோஷங்களும் மனைவி வகை உறவுகளில் மிகப்பெரிய மரியாதையும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மாதா வழிபாட்டால் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் கரு நீளம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் JA. நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் பாராட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து அசுர யோகத்தோடு இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல, அதாவது தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து கடந்த நாள் இருந்த தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத ஒரு சில மன உளைச்சல்களும் விலகி இன்றைய நாளில் நல்லதொரு அம்சங்களும் மனோபலமும் அதிகமாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அதாவது விரும்பத்தகாத வகையில் பேசினவங்கள்லாம் இன்றைய நாளில் விரும்பி வந்து இணையக்கூடிய பாக்கியமும், யாரெல்லாம் எதிரியாக நினைச்சமோ அவங்கெல்லாம் உதிரியாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுமுங்க. எது எப்படி இருந்தாலும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. கணபதி வழிபாட்டால் கடன் தீரக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HU. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம், இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜனனகால நேரப்படி வானுலக தேவதைகளாலும் 33 கோடி தேவர்களாலும் கடவுளால் கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு எந்த மாதிரியான செல்வங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் செல்வங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேங்க. சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து சனி பகவானை பற்றி நிறைய பேர் மனம் கலங்கி பயம் கலந்த உணர்வோடு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருந்தாலும் சனி பெயர்ச்சி எப்படி இருந்தாலும் முத்தாய்ப்பான முன்னேற்றமான வளர்ச்சிகளை அனைவருமே சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்தந்த ராசிக்குண்டான ராசி தேவதையுடைய அதிதேவதை மந்திரங்களை பயன்படுத்தி அதிதேவதை பூஜைகளும் அர்த்த ஜாமத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய உன்னதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அனைவருக்குமே இந்த ராசி தேவதை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க. உங்களுடைய ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருந்தால் கூட
வருட பலனுக்கு ஏற்ப, அதாவது 27 நட்சத்திர தேவதைகளும் 9 நவக்கிரக அதி தேவதைகளுக்கு மட்டுமல்லாமல் 33 கோடி தேவர்களுக்கும், அதே மாதிரி பசுமாட்டு தொழுவத்தில் நின்று பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளையும் சேர்த்து எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்ம முகூர்த்த பூஜைகளும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து சொல்லக்கூடிய மந்திரங்களோடு சேர்ந்து இந்த மாதிரியான பூஜைகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ராசி தேவதை வாங்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க ஒவ்வொரு பாக்கியவானும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய போன் நம்பருக்கு போன் பண்ணி நீங்க முன்கூட்டியே பதிவு பண்ணி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அனைவருக்குமே ராசி தேவதை கிடைக்கணும். அனைவருமே ராசியான வாழ்க்கையை வாழணும். தோஷமாக உள்ள ஒவ்வொருவரும் சந்தோஷத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய பிரார்த்தனைகளை நாங்கள் அனுதினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அதனால பயப்பட வேண்டாம். சனி பெயர்ச்சி எப்படி இருந்தாலும் முழு முயற்சிக்கு உண்டான வளர்ச்சியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான உத்தரவாதமான பிரார்த்தனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. சனி பெயர்ச்சி காலத்தில் இன்னும் மாபெரும் விஷயங்களை உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறோங்கிறதையும் இந்த நேரத்தில் மரியாதையோடு பதிவு பண்ணுறேங்க. பேரை மாற்றி வாழ்றதுக்கு ஆசைப்படுறதை விட பேர் சொல்கிற மாதிரி வாழணுங்கிற ஒரு வாழ்க்கைக்கு எல்லோருமே ஆசைப்படணுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாஸ்தல மாத்தியும் பலம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரே உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.